ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட்டாக கூகுள் ப்ளே ரீடிங் கோட் இன் பண்ணுற அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்பில் லைவ் பேமெண்ட் கூட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பில் ஜஸ்ட் ஸ்பின் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆட்ஸ் வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் விஷயங்கள் பண்ணியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ஆப்பிலே கோடை இன்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான லைவ் பேமெண்ட் கூட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பாருங்கள், நான் டைம் வித்ரா பண்ண டைம், அதுக்கப்புறம் எப்போ எனக்கு கோடு வந்திருக்கு, ஸோ அதை ரெடிம் பண்ணியும் காட்டுற அந்த கோடு ரியலாக இல்லையா அப்படின்றது எல்லாமே நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ஆடா. இந்த ஆப்பில் நிறைய அன்லிமிட்டட் ட்ரிக் இருக்குது. ஸோ அன்லிமிட்டாக நீங்கள் ₹10 எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இது எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோ உங்களுக்கான ப்ரூஃப் முடிந்து விட்டது. ஸோ வாங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை டக்குன்னு முடிக்க பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்னென்னா வள வலை கொலை கொலான்னு பேசுறது தான். தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் பேசுவேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நான் போக போக திருத்திக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ளே ஸ்டோர் குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கேட்கும், அங்கே இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. கன்னி கொடுத்தீங்கன்னா இதில் எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிருப்பாங்க. கம்ப்ளீட் ஈஸி டாஸ்க் அண்ட் ஆஃபர்ஸ் ஃபார் ஏர்ன் ரியல் மணி. கரெக்டு தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கெட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். இதில் வந்து என்னென்ன ரிவார்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, நான் மெயினாக இந்த வீடியோ போட்டது கூகுள் பே ரெடிங் கோடுக்காக. பட் அது மட்டும் இல்லாமல் யூபிஐ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேடிஎம் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து மினிமம் ரெடிம்ன்றது 3 ரூபா 5 ரூபா அப்படின்லாம் இருக்குது. நம்ம எடுக்க போகிற கூகுள் ப்ளே ரெடிங் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா அண்ட் 50 ரூபா, அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. நம்ம 10 ரூபாவில் அன்லிமிட்டடாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பண்ண போகிறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி ஒன் ஸ்மார்ட் ஒர்க் மட்டும்தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே சைன் வித் கூகுள் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் ஃபோனில் இருக்க ஏதாவது ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஒரு நல்ல அக்கௌண்ட்டாக கொடுங்க. சப்போஸ் நீங்கள் ஏர்னிங்காகவே தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன சிறப்பு? ஸோ மேக்ஸிமம் இந்த பர்சனல் அக்கௌண்ட் எதையும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்கள் காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ இந்த மாதிரி கொடுத்த அக்கௌண்ட் அதெல்லாம் அதில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏர்னிங் ஆப்ஸில் என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள், எந்த பிரச்சனையும் வராது. பட் பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு சைனப் போனஸா? ஓகேங்களா? ஸோ சைனப் போனஸாக நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு 2 ரூபா தந்துருவாங்க. ஓகேங்களா? 2 ரூபா நம்ம இன்னும் எவ்வளோ எடுக்கணும், 8 ரூபா எடுக்கணும். ஓகே. இந்த 8 ரூபா நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கிறது, எப்படி எடுக்கலாம், எத்தனை நாள் ஆகும், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரே நாள்லையும் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்க மட்டும் அப்படின்னா ஒரு 4-5 நாளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு தீமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஸ்பின் பண்ணுறது. ஸோ டெய்லி போனஸ்னு ஒரு நாளைக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் தருவாங்க, 1 ரூபா தருவாங்க. டெய்லி சர்வே அதே மாதிரி சும்மா ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க, 5 கொஸ்டின் சும்மா ஏதாவது அடிச்சு விட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் மெயின் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேப்சா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது டிஸ்பிளேயில் ஒரு விஷயம் காட்டுவாங்க, ஒரு வேர்ட்ஸு, அதை நம்ம அப்படியே என்ன பண்ணால் கீழே டைப் பண்ணி சப்மிட் பண்ணும். ஸோ இது ஒரு ஏர்னிங் ஆப்ஷன். ஸோ இது இல்லாமல் மெயினாக இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஆப் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. சில ஆப்லாம் நம்ம வந்து ட்ரிக்கோடு இன்ஸ்டால் பண்ணி ஸோ காயின்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப் டாஸ்க்கு பண்ணிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஒரே நாளில் எடுத்துடலாம். ஆப் டாஸ்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்பின் வீலு, டெய்லி போனஸு, டெய்லி சர்வே, இந்த அப்புறம் கேப்சாண்டி, இந்த 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா 3 ரூபா எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டைனப் போனஸ் உங்களுக்கு 2 ரூபா. ஸோ 2 நாளில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 6 ரூபா எடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 2-3 நாளில் வந்து அழகாக சிம்பிளாக எந்த ஆப் டாஸ்க்கும் நீங்கள் பண்ணாமல் அழகாக 10 ரூபா எடுத்து இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப் நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெஃபர் பண்ணால் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வேறு லெவல் ட்ரிக்கு என்கிட்ட இருக்குது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் இந்த ப்ளே கேம்ஸ்னு தெரியுது பார்த்தீங்கன்னா, இது என்ன ப்ரோ 7 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70 ரூபா வேல்யூ. ஆக்சுவலி 70 ரூபா எடுக்க முடியுமானா? கன்ஃபார்ம் எடுக்க முடியும், உண்மை தான். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ப்ளே கேம்ஸுன்றது என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா பர்மிஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஆக்சஸ் நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? அலோ ஆக்சஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வெல்கம் டு ப்ளே டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சில ஆப்ஸ் வந்து ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே ஷோ ஆக நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இங்கே உங்களுக்கு நிறைய ஏர்னிங் ஆப்ஸ், அதாவது ஆப்ஸ் காட்டுவாங்க. ஆக்சுவலி கேமாக இருக்கலாம், எதுவாகலாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஆப். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்பை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ளேனை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ப்ளேனோனா கேம் ப்ளே பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் அந்த ஆப் நீங்கள் ரன் பண்ணணும், அதாவது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா நம்மளுக்கு காயின்ஸ் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, இங்கே நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், பர் மினிட்டுக்கு 43 காயின், கிட்டத்தட்ட 40 பைசா அதனோட வேல்யூவு பர் மினிட்டுக்கு. அப்போ 2 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 1 ரூபா பக்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். 2 நிமிஷத்தில் 1 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டு பேர் 2 நிமிஷத்தில் ஜஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் 2 ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட இந்த ஆப் மூலமாக மட்டுமே 2000 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 20 ரூபா அதனோட வேல்யூ. நான் அதிகமாகவும் சொல்ல, ரொம்ப கம்மியாகவும் சொல்ல.
ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ப்ளே நோ பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ள போய் அதை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அந்த ஒன் மினிட் வெயிட் பண்ணி அப்படின்னா 43 coins எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஒன் மினிட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஆப் மட்டும், எனக்கு ஒரு ஆப் ஷோ ஆனது, இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய ஆப்ஸ் இருக்கும் இந்த இடத்த. ஸோ பார்த்தீங்களா 16 minutes, 7 minutes, அதுக்கப்புறம் 28 minutes, சாரி 28 coins பர் மினிட். ஓகேங்களா, மினிட்ஸ் மினிட்ஸ் சொல்கிற சாரி, இந்த மாதிரி அந்த பர் மினிட்டுக்கு உள்ள காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே தான் ஒரு வேறு லெவல் ட்ரிக் இருக்குது. ஸோ ப்ரூஃப் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ 43 coins. ஸோ அடுத்த ரெண்டாவதாக எனக்கு 2 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆன காயின். ஸோ இங்கே ஒரு ட்ரிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த ஆப்பை ப்ளே நோ கொடுத்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த ஆப்போட சைஸு 80 MB இல்லை 180 MB இல்லை 150 MB இப்படி இருக்கலாம். ஸோ அவ்வளோ எம்பி உள்ள ஆப்பை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நெட்டு தேவை. முக்கியமான விஷயம், நெட்டு இருந்தாலும் ஸ்டோரேஜ் இருக்காது. ஓகேங்களா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இங்கே தான் ஒரு ட்ரிக் இருக்குது, மெயின் ட்ரிக்கு. ஸோ நீங்கள் என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமலேயே பண்ண மாதிரி, ஓகேங்களா, பண்ண மாதிரி கணக்கு காமிச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னா, வேறு ஒரு சின்ன ஆப்பை, ஒரு கேபி கணக்கில் இருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதுதான் அந்த ஆப் அப்படின்னு நம்ப வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணலான்னா காயின்ஸ் எடுக்கலாம். ஸோ நெட்டு உங்களுக்கு செலவாகாது, ஸோ ஸ்டோரேஜும் இழுக்காது. ஸோ இது அந்த ட்ரிக்கு. இல்லை நான் ரியலாக இன்ஸ்டால் பண்ணியே பண்ணிக்கிறனால அது உங்களோட விருப்பம். பட் இந்த ட்ரிக்கு என்னன்றதை நான் சொல்லிடுறேன், எப்படி பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இப்போயும் நான் சொல்கிறேன் ரொம்ப இழுக்க விரும்பலை, அதனால தான் நான் ஷார்ட்டாக ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப தெளிவான வீடியோ. அந்த வீடியோ எப்படி பார்க்கணும், எங்கே இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை போய் பாருங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் அண்ட் குரூப் லிங்க் ரெண்டுமே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். என்னோடய பர்சனல் காண்டாக்ட் நாங்கள் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டவுட் இருக்கனாலும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் மூலயமா நம்ம வந்து ஸோ டோர்னமெண்ட் நடத்துவோம். ஸோ டோர்னமெண்ட் வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ லைவ் சப்போஸ் போட முடிய சுச்சுவேஷனில் டெலிகிராம் மூலயமா கண்டக்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. பட் இப்போ இந்த ஒரு வீடியோக்காக நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணணும், உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து ஒரு இல்லீகல் வீடியோ, அதை நம்ம டேரெக்டாக யூடியூப்பில் காட்ட முடியாது, கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆல்ரெடி நம்ம சேனல் இந்த சேனல் பேன் ஆகி 2-3 வருஷம் கழிச்சு திரும்பி கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ திரும்ப அந்த தப்பை நம்ம தெரிஞ்சே தப்புன்னு தெரிஞ்சு பண்ண முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அது பண்ண தோணாது இல்லைங்களா, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ப்ளே டைம் கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எடுத்துனே காட்டாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் பேர் தெரியுது இல்லைங்களா தமிழ்னா கீதன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படிலாம் வரும். கொஞ்சம் கீழே ஸ்கோல் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். மூலையில் பாருங்கள் சர்ச் ஐக்கன் வரும், அங்கே ப்ளே இந்த அந்த ஆப்ஷனோட பேர் ப்ளே டைம் கேம்ஸ். ஓகேங்களா, ப்ளேன்னு போட்டிங்கன்னா வரும், நியூ ட்ரிக்குன்னு இருக்குல்ல அதை பாருங்கள். ஓகேங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஐ ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்துடும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எந்தெந்த ஆப்ஸ்லாம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வேறு லெவலில் ஏன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு மெயினான ஆப்ஷன். ஸோ ஒரு வருத்தத்துக்குரிய ஆப்ஷனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப்ஷன் வந்து சில பேர்த்தோட மொபைலில் சில பிரச்சனைகளையும் இருக்கும், அதாவது கரெக்டாக வராது, ப்ளேட்டிங் கேம்ஸ் கரெக்டாக வராது, சில பேருக்கு பர் லெவல் அப்படின்னு காட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதுக்கான சொல்யூஷன்ஸ் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸோ சொல்யூஷன் சால்வ் ஆகும். ஸோ உங்களுக்கு அப்படி யாருக்காச்சும் வந்தது அப்படின்னா டெலிகிராமில் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இது என்னோடய மெயின் அக்கௌண்ட்டு. ஆப் கொஞ்சம் லோடிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீல் டெய்லி போனஸ் இருக்குது, டெய்லி சர்வே காணும் எங்கே போச்சு தெரிஞ்சு. ஓகே, இந்த கேமுன்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு பர் லெவல்னு காட்டு, இந்த பர் லெவல் வரதை நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ண வேணாம், அந்தளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது, வேஸ்ட்டு டைம் ஆஃப் டைம் வந்து வேஸ்ட், அதனால் விட்டுருங்க. உங்களுக்கு ப்ளே டைமில் ஸோ பர் மினிட் காட்டினா மட்டும் கரெக்டாக அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கோங்க. பர் லெவல் நீங்கள் லெவல் கம்ப்ளீட் பண்ணாலும் சம்டைம்ஸ் காயின் கிரெடிட் ஆகுது, ஆனால் அந்தளவுக்கு காயின்ஸ் வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொல்கிறேன். 75 coins வேல்யூ வந்து வெறும் 75 paisa தான். ஸோ அந்தளவுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணுமா பாருங்கள். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க, அது வேண்டாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து ஸ்பின் வீல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு நாளைக்கு 10 spins தராங்க. இதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 spins பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1 ரூபாலேருந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 ரூபா, ஸோ 1 ரூபாக்குள்ளே வருது, இல்லை 1 ரூபா கொஞ்சம் ரைட்டாக மேலே போதும், அவ்வளோதான். ஸோ ஒன்றும் இல்லை, ஸோ ஸ்பின்வீல் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ காயின்ஸ் வருதோ அவ்வளோதான், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆடு வரும், 2 ரூபா 2 coins, 8 coins, 4 coins, ஸோ 6 coins, 10 coins வந்திருக்கா, 10 coins வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறது, இது லைவ் தான். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காயின் கிரெடிட் 0 coins காட்டும், பட் உங்களுக்கு மெயின் இதில் கரெக்டாக காயின் கிரெடிட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ 2 coins தான் இருந்தது, இப்போ 12 coins வந்துடுச்சு. ஓகேங்களா, 100 coinனா 1 ரூபா. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது, டெய்லிக்கு 10 spins பண்ணிக்கலாம். டெய்லி போனஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது எப்படி பண்ணு நான் வாய்ஸில் சொல்கிறேன், சைட் ஸ்கிரீனில் எப்படி பண்ணுறதுன்ற அந்த இது ஸ்கிரீன் ரெக்கார்டு ஓடும். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, டெய்லிக்கு நீங்கள் 100 coins எடுத்துக்கலாம், இதோட வேல்யூ 1 ரூபா, டெய்லிக்கு 1 ரூபா சிம்பிளாக எடுத்துடலாம்.
இங்கே உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு ஆட் வரும். கெட் ரிவார்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடு வந்து ஓடும், ஓகேங்களா, வீடியோ ஆடு. ஸோ அந்த ஆடில் வர ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அந்த ஆடை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஆடில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பை எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்குன்னா ப்ளே ஸ்டோக்குள்ளே போயிடும். அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 100 பாயிண்ட்ஸ் அப்படின்றது கிரெடிட் ஆகிடும். டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோட இதுலேயும் காட்டும். ஸோ இன்றைக்கானது நான் பண்ணிட்டேன். என்னோடய ஹிஸ்ட்ரி நான் காட்டினா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் நிறைய டாஸ்க் பண்ணி ஸோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ஓகேங்களா. ஸோ நான் என்னென்னலாம் பண்ணேன், ஸ்பின்னு, ஸ்க்ராச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போனஸு. ஸோ பாருங்கள், டெய்லி போனஸ் 100 பாயிண்ட் நான் எடுத்துருக்கேன்னா நீங்கள் தெரியுது உங்களுக்கு ஸ்க்ரீனில். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு ஸோ கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸோ வீடியோ ப்ளேபேக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஏன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, 2 ஆப்ஷன் சொல்லிட்டேன், 3 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் இதோட, ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது இங்கே உங்களுக்கு ஏன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மொட்டையாக கீழே தெரியுது. அந்த ஏன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 3 வரும். ஸோ ஒன்று வந்து ஸ்பின் வீல், அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. சால் கேப்சான்றது கேப்சா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. மேலே வந்து சில கேப்சாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அழகாக நீங்கள் பார்த்து, ஒரு நாளைக்கு 10 தான் ஃப்ரெண்ட்ஸ் தராங்க, ஓகேங்களா, இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் இருக்குது. அதனால் நீங்கள் கையாலே டைப் பண்ணலாம், இல்லைனா கூகுள் லென்ஸில் இதை ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் பண்ணுவீங்க இல்லைங்களா. ஸோ அப்படியும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கூகுள் லென்ஸில் பண்ணணும் அப்படி, இது கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படி வேணும் ப்ரோ கூகுள் லென்ஸோட இது பண்ணுங்க அப்படின்னா நான் தனியாக வீடியோ எடுத்து நான் டெலிகிராமில் போட்டு வரேன், ஷார்ட் வீடியோ, ஓகேங்களா. ஸோ கிளைம் காயின்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஓடும். ஸோ பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கிரெடிட்டாக ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ 6 காயின் கிடச்சிருக்கு. சம்டைம்ஸ் அதிகமாகவும் கிடைக்கும், சம்டைம்ஸ் கம்மியாகவும் கிடைக்கும். அந்த ரூமையும் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கம்மியாக, அதாவது இந்த ஒரு ஆப்ஷன் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏன் பண்ண முடியும். பட் மொத்தமாக வரும்போது நீங்கள் அந்த ரெடியும் அப்படின்ற அதுக்கான பலன் அப்படின்றத அடைய முடியும், ஓகேங்களா. ஸோ ஏன் ஆப்ஷனில் மீதி வந்து பார்த்தீங்கன்னா சால் கேப்சா, ஸ்பின்னில் ஏன் எக்ஸ்ட்ரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஆப் டாஸ்க் மாதிரி தான், ஓகேங்களா. இங்கே நிறைய டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கிளிக் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும். கரெக்டாக அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக படிச்சுக்கோங்க. இப்போ சயின்ஸ் குவிஸ்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு போயிடும், ஓகேங்களா. ஸோ பட் நீங்கள் அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், ஸோ கிளிக் அந்த லிங்க் பிலோ, டவுன்லோட் த ஆப், ஆன்சர் த குவிஸ் அந்த ஃபஸ்ட் பேஜ், ப்ளே குவிஸ், ஏன் கேஷ்பேக், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் டே 1 டே 2 இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், 481 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நான் தனித்தனியாக, ஏன்னா நிறைய டாஸ்க் இருக்கிறதால ஸோ ஒன்று மட்டும் நான் பண்ணி காமிச்சிட்டேன், காயின்ஸ் வரவைக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இதுதான் பண்ணணும், இது எப்படின்னு தெரியலனா நீங்கள் கேளுங்க, நான் டெலிகிராமில் வீடியோ பிடிச்சி நான் போடுறேன், ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்க் ஆஃபர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதாங்க மெயின் ஆப்ஷனே, ஓகேங்களா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸோ வேறு லெவலில் காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம், ஓகே. ஸோ நான் வந்து இதில் ஒரு சில ஸ்பெசிஃபிக்காக சில டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளார போனீங்கன்னா டக்குனு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன டாஸ்க் நோட் பண்ணிக்கோங்க, பேரை கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அத்தானி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகே. ஸோ அத்தானி ஆஃபர், ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஸோ ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும். ஸோ சப்போஸ் உங்கள் இந்த ஆப் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ திரும்ப நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி ஸோ காயின்ஸ் எடுக்க முடியும். ஆல்ரெடி இன்ஸ்டாலே பண்ணியிருந்தாலும், ஏன்னா இந்த ஆப் டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன் இந்த ஒரு விஷயத்தை. நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாலே பண்ணியிருந்தாலும் ஸோ திரும்ப இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் எடுக்க முடியும், ஓகே. இந்த அத்தானி ஒன்று அப்படின்ற ஒரு ஆப் டாஸ்க்கு. ஸோ இந்த ஆப் டாஸ்க்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் தெளிவாக எடுத்துருக்கேன், ஏன்னா நான் எடுக்கும் போது அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். எல்லாமே டெலிகிராம் சேனலில் போட்டுடுறேன், ஓகேங்களா. பை பீட்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர், அப்புறம் சர்வே இது, அப்புறம் வந்து பை பீட் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஷ், SPLASH ஃப்ளாஷ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கிஃப்ட் கார்டு வந்து நான் வித்ரா பண்ணது, ஓகேங்களா. இன்ஸ்டண்ட்டாகவே வந்திருக்கும், நீங்கள் ப்ரூஃப் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் எடுத்துக்கலாம், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஸோ அந்த ஸ்ப்ளாஷ் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்றது தெளிவாக கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் கிரெடிட் ஆகிற வரைக்கும் நான் ப்ரூஃபோட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் கட் பண்ணி தேவையில்லாத கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 30 MP இருந்த வீடியோவை 3 MP கம்ப்ரஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்குமே நான் வீடியோ போடுவேன். அதனால் நீங்கள் டெலிகிராமில் பார்த்துக்கோங்க, திரும்பி ஃபைல் செக்ஷனில் போய்ட்டு சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த டாஸ்க்கோட பேர் மட்டும் போடுங்க, ஸ்ப்ளாஷ்னா ஸ்ப்ளாஷ். இப்போ அத்தானி ஒன் டாஸ்க்காக அந்த டாஸ்க்கோட பேர் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், வரும், ஓகேங்களா. நான் அந்த வீடியோ இப்போ நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த டாஸ்க்கோட பேரை சர்ச் பண்ணால் மட்டும் போதும், எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்ற வீடியோ தெல்ல தெளிவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த கானா அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்குது, 500 காயின் கிடைக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்ஸ், எப்படி கம்ப்ளீட் பண்ணி தெரிஞ்சதானே அவங்களால பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியும். ஸோ அதுக்காக சொல்ல வரேன், ஓகே. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, என்னோடய பர்சனல் கான்டாக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகே. இப்போ நம்ம எப்படி வித்ரா பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெஃபர் ஆப்ஷன் கொண்டு வந்து இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது ரெஃபர் எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல. ஸோ ஒரு 200 காயின் தருவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. 200 காயின்ஸ் அண்ட் 300 காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைனப் போனஸ் ஆக்சுவலி நம்மளுக்கு 200 காயின்ஸ் தராங்க. ஸோ ரெஃபர் பண்ணவங்களுக்கு
ஒரு 300 காயின்ஸும் அதுக்கப்புறம் 25% ஆஃப் காயின் கமிஷன்ஸ் தராங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த ஆப்பை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் இந்த யார் இன்வைட் லிங்கை கொடுத்து என்ன பண்ணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்வைட் லிங்க் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. பட் நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஆப் கிடையாது ஓகே. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எப்படி ரிடீம் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ கூகுள் ப்ளே, பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு ஏதாச்சும் ரெடிமே ஆப்ஷன் பண்ணுறதில்ல, இப்போ நான் கூகுள் ப்ளே மட்டும் தான் காட்ட போகிறேன், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பண்ணுறதில்ல எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே எனக்கு ரெடிமே ஆப்ஷன்ஸ் காட்டுது ஓகேங்களா. கூகுள் ப்ளே, கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு 10 ரூபா. ஸோ அதை காயின்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெடிம்ன்றது கொடுங்க. ஸோ எனக்கு இன்செப்ஷன் பேலன்ஸ் காட்டுது. ஸோ கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ரிவார்டு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். எங்கே ப்ரோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஆப்புக்கு வராது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க இல்லைங்களா கூகுளில் கொண்டு வச்சு இந்த மெயில், அந்த மெயில் உங்கள் ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே போய்ட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கலெக்ட் கோட் கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த கோடு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ அன்லிமிட்டருக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இது எல்லாரும் பண்ணுவீங்களான்னு தெரில, கொஞ்சம் கஷ்டமாகவும் கூட இருக்கலாம் ஒரு சில பேத்துக்கு. ஸோ இப்போ ஒரு டைம் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஸோ மறக்க மறக்க ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, உங்கள் ஃபோனுக்குள்ளாரே இப்போ ரெண்டு ஃபோன் இருந்தால் ரெண்டு ஃபோன் ஏர்ன் பண்ணுவீங்கல்ல. பட் நம்மகிட்ட ரெண்டு ஃபோன் கிடையாது, ஒரு ஃபோன் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபோனுக்குள்ளாரே நீங்கள் நிறைய ஃபோனை க்ரியேட் பண்ண முடியும் உங்களால் ஓகேங்களா. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஓகேங்களா. ஸோ யூடியூப்பில் போயிட்டு ஐஸ்லாண்ட் டிஜி கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட் ஒரு வீடியோ யோசிச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ பாருங்கள், ஐஸ்லாண்ட்னா என்ன, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வரும். அப்படி நீங்கள் அதை கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரு, க்ரோம் அதெல்லாம் தந்துருவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க இன்னொரு கூகுளில் கொண்டு அழகாக லாகின் பண்ணி, ஸோ என்ன பண்ணலாம்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ப்ளே ஸ்டோரில் போய் திரும்பி ரிவார்டு ஆடாப்போ இன்ஸ்டால் பண்ணி, ஸோ அந்த டாஸ்க் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெய்லி போனஸ் பண்ணுறது எல்லாம் இங்கே என்ன பண்ணீங்களோ அதே விஷயத்தை இங்கேயும் பண்ண போகிறீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. ஸோ அதுக்கிட்ட தான் அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன், ஐஸ்லாண்ட் டிஜி கபிலன் வீடியோ. ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். அந்த என்ன பண்ணணும், எப்படி அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற எல்லாமே நான் டீட்லாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இல்லைனா நான் உங்களுக்கு தெளிவாக அதை ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுறேன். சரி, நான் அப்படி தான் பண்ணிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ ரிவார்டு ஆடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஆப் டாஸ்க்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபா பக்கம் எடுத்துட்டேன். இன்றைக்கே வித்ரா பண்ணலாம்னு பார்த்தேன், பட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. லோடிங் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது இந்த ஆப்பில், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 8 ரூபா 61 பைசா இருக்குது. இப்போயும் எங்கள் ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்பின் பண்ணி நான் கொஞ்சம் 9 ரூபா 9000 ரூபா எடுத்துருவேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா எடுத்துருவோம் ஓகேங்களா. என்னோட ப்ரூஃப் நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதை நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ ஆப் டாஸ்க் நிறைய பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக் க்ரோ டாஸ்க் பண்ணேன், ஸ்ப்ளாஷ் டாஸ்க் பண்ணேன், இலோ இலோ டாஸ்க் பண்ணேன். அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் புதுசாக வரும். அத்தனி டாஸ்க் பண்ணேன். இந்த மாதிரி சில டாஸ்க் புதுசாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கம்மி காயின்ஸ் இருக்கிறது மேக்ஸிமம் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் நான் வந்து ஒரு தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எடுத்து நீங்கள் இதில் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு டைம் ஐஸ்லாண்ட் இந்த புது மொபைல்ன்றதை க்ரியேட் பண்ணி திரும்ப அதில் இன்னொரு வீலில் கொண்டு வச்சு நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் டைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 10 ரூபா நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ முடிந்து விட்டது. கடைசி வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே கிடையாது, கடைசியாக இப்போ சொல்கிறேன். ஸோ வீடியோ இது வரைக்கும் யாரும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க தெரியல, கன்ஃபார்ம் சொல்கிறேங்க. ஸோ நான் வந்து இவ்வளோ தூரம் லென்த் போன எதிர்பார்க்கல. ஏன்னா கரெக்டாக நான் வந்து ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை தேவையில்லாமல் பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. வீடியோவில் ஒரு 10% மேபிசிவி நான் தப்பாக பேசியிருக்கேன், தப்பான்றதோட கொஞ்சம் தேவையில்லாமல் பேசிருக்கலாம். மற்றபடி நான் வந்து இருக்கிற விஷயத்தை தான் சொன்னேன், அதுக்கே இவ்வளோ டைம் இழுத்துடுச்சு ஓகேங்களா. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இத்தனை என்னோடய வீடியோ முடிச்சிக்கிறேன். தேங்க்யூ பாபா பேசிக்கு. ஸோ மறக்காமல் ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.